ஹாய் டியர்ஸ், நான் சங்கீதா. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கோவை விருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி அப்படின்னா, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போறோம். ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். குக்கர்ல தான் செய்ய போறோம். வாங்க, எப்படி செய்யுது அப்படின்ட்டு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டு நான் இனிமேல் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். என்னோட இன்ஸ்டா பேஜ் தினந்தோறும், அதையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இப்ப வாங்க, நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுது அப்படின்ட்டு பாக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 10 இல்லை 12 வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கருகு விட்டுற வேண்டாம். அதே கடாயில் நான் 150 கிராம் அளவு இருக்கும் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்குங்க. நல்லா ஒரு கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு, இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கருவேப்பில் போகிறனால அந்த கருவேப்பிலோட மணம் ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்காக இந்த அளவுக்கு நல்லா பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு குறுமிளகு சேர்த்துக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் இல்லாட்டி வெறும் வரமல்லி கூட நீங்கள் வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லிக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வறுத்துக்குங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வறுபட்டுச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலந்தான் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சில்லு மாதிரி இருந்துச்சு, அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன துண்டு தான். ரொம்ப வந்து தேங்காய் சேர்த்திங்கன்னா தேங்காய் குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் தேங்காய் முடிஞ்ச அளவு 2 டேபிள் ஸ்பூன் துருவுனது இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்லா பைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிட்டிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்ச மிளகாயும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சிக்கலாம். இன்றைக்கி குக்கரில் தான் நான் செய்ய போகிறேன். இன்றைக்கி நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால குக்கரில் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் குக்கர் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 2-3 கிராம்பு, 2 துண்டு பட்டை, சின்ன வெங்காயம் 5-6 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துக்குங்க. சிக்கனை பொறுத்தளவு தக்காளி சேர்த்துனா தான் நல்லாயிருக்கும். நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நாட்டுக்கோழி பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம நார்மல் பிராய்லர் மாதிரி சீக்கிரமாக வேகாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி குக்கரில் செய்கிறேன். இல்லை நார்மல் வந்து நம்ம பிராய்லர் சிக்கனெல்லாம் வந்து நம்ம சட்டியில் வேக வச்சாலே போதும், நம்ம நார்மல் பாத்திரத்தில் வச்சாலே வெந்துடும். அதனால தான் இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் வந்து சீக்கிரமாகவும் ஆயிடும். அதனால் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தாளிச்சிருக்கேன். குயிக்காகவும் ஆயிடும். அதனால தான் இப்போ இதனால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைட்டாக தண்ணி விட்டுரும். அப்போ அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவு தண்ணி சேர்த்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் இவ்வளோதான் தண்ணி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி நிறைய விட்டுட்டோனால விசிலுங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் வந்து நிறைய தண்ணி வைக்க வேண்டிய அவசியம்லாம் ரொம்ப தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நாட்டுக்கோழி குழம்பு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே மட்டன் குழம்பு அந்த மாதிரினா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழி பொறுத்தளவு கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். நான் இப்போ மீடியமாக தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணி வைக்கலை. இப்போ எல்லாமே சேர்த்தியாச்சு. விசில் வந்தால் குழம்பு ரெடி ஆயிரும். அந்தளவுக்கு இருக்குது. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இது கூட நீங்கள் வேணும் அப்படின்னா கரம் மசாலா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ மிக்ஸி ஜார் அலாசின தண்ணி இருக்கும்ல, அதை தான் சேர்த்திருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உப்பு காரெல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். இது ஒரு 3 விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வந்து இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா வெந்துடும். இப்போ 3 விசில் வந்துடுச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சாதத்துக்கு எல்லாம் கூட வேணும்னா மல்லி இருந்தால் நீங்கள் சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.